வணக்கம். ட்ரெடிஷ்னல் ஃபுட் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இப்போ நம்ம பண்ண போகிற டிஷ் வந்து முட்டை முருங்கைக்காய் கறி. அதுக்கு தேவையான பொருட்கள் முட்டை, உப்பு, வெங்காயம், கருவேப்பிலை, கடுகு, கொத்தமல்லி, கரம் மசாலா பவுடர், காரம், மஞ்சள்தூள், பச்சை மிளகாய், தக்காளி, எண்ணெய். இப்போது எப்படி செய்யணுன்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை கொளுத்திக்கணும். இதில் வந்து நாம் முட்டையை ஃபஸ்ட்டு பாயில் பண்ணிக்கணும். நாம் இப்போது இந்த முட்டையை நல்லா வேகிறதுக்குள்ளே நாம் வந்து வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு முருங்கைக்காய் வெங்காயம் நம்ம தக்காளியை கூட கட் பண்ணியாச்சு, ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். இதையும் இப்போ முட்டை வந்து நல்லா வேகணும். முட்டை வேகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்போ வந்து இந்த முட்டையை கொஞ்சம் பச்சை தண்ணியில் போட்டு ஆற வச்சுக்கலாம். ஆறானதுக்கப்புறம் தோலை உரிச்சுக்கணும். இப்போ வேக வச்ச முட்டையை தோலை எடுத்துக்கலாம். நாம் இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. எல்லாம் வெங்காயம் தக்காளி எல்லாமே அறுத்து வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம சமைக்கிறதுக்கு ரெடி பண்ணலாம். முதல்ல ஸ்டவ்வை பற்ற வைக்கணும். ஆயில் போட்டுக்கணும். இப்போ எண்ணெய் சூடாகிற வரைக்கும் நாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான். இப்போ வந்து எண்ணெய் சூடாகிடுச்சு. நாம் வந்து முட்டையை ஃபஸ்ட்டு எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கணும். இப்போ நமக்கு வந்து முட்டை வறுந்துருச்சு, ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெயிலையே நம்ம வந்து கொஞ்சம் கடுகு,
கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகாய், அடுத்ததாக வந்து தக்காளி போட்டுக்கணும். அடுத்ததாக வந்து முருங்கைக்காய், அப்புறமா இதில் வந்து மிளகாய் தூள், கரம் மசாலா, மஞ்சள், அப்புறமா வந்து உப்பு தேவையான அளவு போட்டுக்கணும். இப்போ எல்லாமே போட்டாச்சு. இதில் வந்து இப்போ எல்லாம் வெந்துருச்சு இல்லை, இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ இது வேகிறதுக்கு ஒரு 10-15 நிமிஷம் ஆகும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நமக்கு முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம முட்டையை போட்டுக்கலாம். இப்போ நமக்கு வந்து இந்த முட்டை முருங்கைக்காய் கறி ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். சாதம் இலையில் பரிமாறியாச்சு. இனிமேல் நம்ம செஞ்ச முட்டை கத்திரிக்காய் கறியை போட்டு சாப்பிடலாம். பார்க்கும்போதே வாயெல்லாம் ஊறுது. எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாப்பிட்டு எப்படி இருக்கோ நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி சாப்பிட்டு சமைச்சு சாப்பிட்டு எப்படி இருக்கோ சொல்லுங்கள். தேங்க்யூ.